வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ். திருச்சிக்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள். தடகள போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் ஒலிம்பிக்கில் விளையாட தேர்வு செய்யப்பட்ட நிலையில், அதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுத் திருவிழாவான ஒலிம்பிக் திருவிழா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அதுபோல் இந்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறும் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியானது வருகிற 23 தேதி முதல் ஆகஸ்ட் 8 தேதி வரை நடைபெறுகிறது. 205 நாடுகளில் இருந்து 11,000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த விளையாட்டுத் திருவிழாவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழகத்திலிருந்து திருச்சியைச் சேர்ந்த 2 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் பிரிவில் 4 பேர் கலந்து கொள்ளும் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் லால்குடியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் ஆரோக்கிய ராஜீவ், கலப்பு பிரிவில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் திருச்சி குண்டூரைச் சேர்ந்த தடகள வீராங்கனை தனலட்சுமி சேகர், அதுபோல் திருவரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சுபா வெங்கடேசன் என்ற தடகள வீராங்கனை நால்வர் கலந்து கொள்ளும் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நடப்பாண்டு ஒலிம்பிக் போட்டியில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் தகுதி பெற்றிருப்பது பயிற்சி பெறும் மற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் விளையாட திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 3 பேர் தகுதி பெற்றவுடன் அவருடைய நண்பர்கள் மற்றும் கிராமத்தினர் மிக உற்சாகம் அடைந்துள்ளனர். ஒலிம்பிக் தடகள போட்டியில் தாய்நாட்டிற்காக விளையாட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில், அதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது திருச்சி மாவட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பையும் ஒலிம்பிக் போட்டியை காண ஆவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் ஒலிம்பிக்கில் தகுதி பெற்ற தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 500,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக தற்போது வழங்கப்பட உள்ளது என முதலமைச்சர் MK Stalin உத்தரவிட்டுள்ளார். எண்ணற்ற கனவுகளுடன் கிராமப்புறங்களில் இருந்து விடாமுயற்சியுடன் பயிற்சி பெற்று தாய்நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் விளையாட தகுதி பெற்றிருக்கும் இவர்கள் தாய்நாட்டிற்காக விளையாடி நம் தாய்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. தற்போது ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்ற வீரர் வீராங்கனைகள் கூறுவதை கேட்போம். வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ். திருச்சிக்கு வணக்கம். என் பேர் தனலட்சுமி. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 4x400 மீட்டரில் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கோச்சுக்கு வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்லேருந்து இப்படியெல்லாம் உருவாக்கி நான் இப்போ நேஷ்னலெலாம் மெடல் பண்ணதுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், என் பேர் ஆரோக்கிய ராஜு. வழுதியூர் கிராமம் லால்குடி வட்டம் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 400 மீட்டர் இண்டியன் ரன்னர். ஸோ இப்போ 2020 ஒலிம்பிக்ஸில் குவாலிஃபிகேஷன் ஆகிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒலிம்பிக் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ கூட கொரோனா டயத்தில் சம்டைம்ஸ் லாக்டவுன் ஆகிடும், சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எங்களால் எவ்வளோ முன்னேற முடியுமோ முன்னேறி இந்தளவுக்கு நாங்கள் ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நான் 4x400 மீட்டர் மென்னில் குவாலிஃபைட் ஆகியிருக்கேன். நல்ல டீம், எங்கள் டீம் ரொம்ப நல்ல டீம், மெடல் ஹோப் உள்ள டீம். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக மெடல் அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சுபா. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 8th போய் சென்னையில் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன், சிஒய்னு ஒரு ஸ்கீமில். 8th 12th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். எனக்கு கோச்சு இந்திரா மேம். அவங்க ட்ரைனிங் பண்ணி நான் நிறைய நேஷ்னல் மெடல் பண்ணேன். நான் அங்கே நேஷ்னல் மெடல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு இந்தியன் கேம்பில் கூப்பிட்டாங்க. இந்தியன் கேம்பில் வந்து நான் 5 ஆச்சு. எனக்கு இங்கே கலீனா மேம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நிறைய நான் இன்டர்நேஷ்னல் வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு ட்ரையல்ஸ் நடந்துச்சு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 20 நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன், 8 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அதில் 3 இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ மெடல் பண்ணியிருக்கேன். நான் ஜாப் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என் ஜாப்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ போகிற ஒலிம்பிக்ஸில் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருவேன்.